கோவிஷீல் தடுப்பூசியின் விலையை இருமடங்காக உயர்த்தி சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மேலும் தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கும் மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கும் விற்க உள்ளதாக சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கோவிஷீல் தடுப்பூசியின் விலையை சீரம் நிறுவனம் உயர்த்தி அறிவிப்பானது வெளியானது. கோவிஷீல் தடுப்பூசியின் விலையை சீரம் நிறுவனம் உயர்த்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், தற்பொழுது கோவிஷீல்டு தடுப்பூசியுடைய விலையை உயர்த்திருக்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம்ங்க. இது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப வந்து இவங்க முதல்ல வந்து நம்மளுடைய உற்பத்தியை ரொம்ப கம்மியா பண்ணாங்க. அந்த ரெண்டாவது அலையை எதிர்பார்க்காம அவங்க வந்து உற்பத்தியே ரொம்ப கம்மியா நிர்ணயிச்சுட்டு இப்ப வந்து இந்த இப்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் இதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் இதுல இருந்து ஜாஸ்தியா வரும்ன்றதுக்காக இப்ப திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து 50% வரைக்கும் நீங்க ஸ்டேட் டைரக்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து மாநிலங்கள் முதல்ல நாங்களே வாங்குறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் கம்மியாகிறதுக்கு முன்னாடி நல்ல ப்ரொடக்ஷனை ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்களே மேனேஜ் பண்றோம்னு சொன்னது அந்த டைம்ல. ஆனா இப்போ அதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணாம இப்ப வந்து இது தட்டுப்பாடு வரும்போது இதை வந்து கை கழுவி மாநிலங்கள் கையில கொடுத்தாங்க. அப்படி கழுவி கொடுத்தாலுமே கூட எந்த பிரைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது மத்திய அரசாங்கம் வாங்கியிருந்த பிரைஸ் வந்து இப்ப கோவிஷீல்டு வந்து 159 ரூபாய்க்கு நெகோசியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த சீரம் இன்ஸ்டியூட்டுக்கு எந்த விதமான ஒரு லாஸும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டும் இல்லாம பெரிய லாபம் இல்லாம ஓரளவுக்கு கரெக்டான லாபம் வர மாதிரி நெகோசியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாரத் பயோடெக் கூடிய அந்த கோவாக்சின் வந்து 2006 ரூபாய்க்கு அவங்க நெகோசியேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் இல்ல நீங்க வந்து ப்ரீ டிட்டர்மைண்ட் பிரைஸ் கம்பெனியே உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு இப்ப இந்த கம்பெனிகள் 400 ரூபாயும் 600 ரூபாயும் கோவிஷீல்டு கொடுத்துருக்காங்க. இப்ப கோவாக்சின் எவ்வளவு கொடுக்க போறான்னு தெரியல. இப்ப இதை வந்து மாநிலங்கள் மேல கை கழுவி விட்டது மட்டும் இல்லாமல் இந்த பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்ப என்ன ஆகும்னா மாநிலங்களால இந்த பட்ஜெட்டை வந்து அவங்களால இத வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கிரைசிஸ்ல இருக்காங்க. ஜிஎஸ்டி பணமும் திரும்ப வரல, எந்த விதமான டொனேஷனும் மாநிலங்கள் வாங்காத மாதிரி பிஎம் கேர்ஸுக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மாநிலம் கையில பணம் இல்லை. அப்படி இருக்கும்போது ரெண்டு பிரச்சனைகள் வரும். ஒன்று, மாநிலங்கள் வந்து அவங்களால பணம் கொடுத்து இதை வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலுமே கூட இதை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாகர்ட் இதுல போட முடியாது. ரெண்டாவது, இதை பிரைவேட் ஆளுங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வந்து 600 ரூபாய்க்கு அவங்க வாங்கி அந்த பக்கம் மேல்தட்டு மக்கள் எல்லாம் வேக்சினேட் பண்ணிட்டு வருவாங்க. கடைசி அடி வாங்க போறது யாருன்னு பார்த்தா ஏழை மக்கள், யார் கையில காசு இல்லாம அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்காங்களோ அவங்க எல்லாம் அடி வாங்க போறாங்கன்றது என்னுடைய பார்வை. சார், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பிரதமர் மக்களிடம் பேசும்போது மருத்துவ கட்டமைப்பு வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே இன்றைய தினம் சீரம் நிறுவனம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? மேடம், நம்மளுடைய தமிழ்நாடோட கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கொடுத்தாங்கன்னா, நமக்கு வந்து இனஃப் அமௌண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 மாசத்துல நம்ம தமிழ்நாடை வந்து நம்மளால வேக்சினேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டாஃபும் டாக்டர்ஸும் ஃபெசிலிட்டிஸும் நம்ம கையில இருக்கு. நீங்க வந்து தடுப்பூசியே ப்ரொடக்ஷன் பண்ணாம 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதாவது இது கம்ப்ளீட் வந்து மத்திய அரசாங்கம் மிஸ்மேனேஜ் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாம் குளறுபடியான உடனே இப்ப மாநிலங்கள் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப மாநிலங்கள் போய் இப்ப வேக்சின் நின்னா கூட காசு கொடுக்கணும், எனக்கு வேக்சின் கொடுன்னு கொடுத்து கேட்டா கூட அங்க உற்பத்தி இல்ல, எங்க போவாங்க? இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மாநிலத்தை பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடைய ஒரு சூழ்ச்சி. இதுதான் இதுக்கு மேல தட்டுப்பாடெல்லாம் வந்து நீங்க மாநிலங்கள் நீங்க இந்த பழியை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததுதான் இந்த விஷயமே. அதையும் தாண்டி அந்த கம்பெனிகளுக்கு ஒரு நல்ல லாபமும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.